நாட்டிலேயே முதல் முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை ஒசூர் அருகே சாமனப்பள்ளி கிராமத்தில் முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகளில் அனைவருக்கும் நல்வாழ்வு என்பதை நிறைவேற்றும் வகையிலேயே மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தெரிவித்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் முழு தகவல்களை பதிவேற்றம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கல்வியாண்டில் அரசு பள்ளியில் கூடுதல் மாணவர்கள் சேர்ந்துள்ளதால் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படலாம் என பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. 385 ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதுக்கு தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்ய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் குழு அமைத்து கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்னும் ஒரு வார காலத்திற்கும் கோவில்களின் வரவு செலவு கணக்கு விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ஆவடியில் பைராக்கி மட கோவிலுக்கு சொந்தமான 142 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து ஓரிரு நாட்களில் மீட்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். தமிழக அரசின் புதிய பாட புத்தகங்களில் தமிழறிஞர்களின் பெயரில் இருந்து சாதி நீக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ் தாத்தா என அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயர் பெயர் ஊவே சாமிநாதர் என மாற்றப்பட்டுள்ளது. இனி வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களிலும் தமிழறிஞர்களின் சாதி பெயர்கள் இடம்பெறாது என கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பொய்யுண்டார்கோட்டை கிராமத்தில் கோவில் நில ஆக்கிரமிப்பு பிரச்சினையில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இருதரப்பினரும் வாள் மற்றும் உருட்டுக்கட்டைகளால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் 10 பேர் காயமடைந்தனர். மோதல் தொடர்பாக 9 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.